Hi friends, welcome to Hometown Flavours. நாம் இன்னைக்கு பன்னீர் டிக்கா எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம். பன்னீர் டிக்காவுக்கு தேவையான பொருட்கள், பன்னீர் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம், கொடமிளகா 1 முழுசாக 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அது டொமேட்டோ, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உள்ள இது தோல் மட்டும், இது மட்டும் வர மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க, கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜூஸ் எல்லாம் எடுத்துருங்க. இதுக்கு பெங்களூர் தக்காளி தான் நல்லாயிருக்கும். பெங்களூர் தக்காளினா நல்லா கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது தயிர் 1/2 கப் எடுத்திருக்கேன். கடலை மாவு, கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வெந்தயக்கீரை. இது வந்து நம்ம சீசனில் கிடைக்கும் போது நம்ம வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சுட்டு நல்லா காய் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தி டிஷ்க்கு எல்லாத்துக்கும் போடுறதுக்காகும். இது கொத்தமல்லி தூள். இது வந்து 1/2 டீஸ்பூன் போடலாம். இது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது 1 டீஸ்பூன் போடலாம். வரமிளகாய் தூள் நான் வந்து 1/2 டீஸ்பூன் தான் போடுறேன். ஏன்னாக்கா இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது, அது வந்து ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் வந்து நான் கம்மியாக போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. இது சாட் மசாலா 1/2 டீஸ்பூன் போடணும். இது ஜீரா பவுடரு 1/2 டீஸ்பூன். இது வந்து ட்ரை மேங்கோ பவுடர், கொஞ்சம் புளிப்பு தெரியும் அதுக்காக இது ட்ரை மேங்கோ பவுடரும் 1/2 டீஸ்பூன் போடுவேன். அப்புறம் லெமன் 1/2 எடுத்துக்கணும். இது எல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா கழுவி, மண் மண்ணாக இருக்கும், அதெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி நம்ம காயை வச்சு எடுத்து வச்சுக்கணும். கடையில் கூட விற்குது, ஆனால் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டால் நமக்கு செலவு கம்மியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதை அப்போதைக்கு நம்ம சப்பாத்தியோட சைட் டிஷ்ஷு கிரேவியெல்லாம் செய்யும்போது நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பவுடருமே போட்டுட்டு இதே கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எங்களுக்கு ஸ்பைஸ் எல்லாம் கம்மியாக இருக்கணுங்கிறதுனால நான் வந்து கம்மியாக போட்டிருக்கேன் எல்லா பவுடரும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் 1 டீஸ்பூன் எல்லா பவுடருமே சேர்த்து போட்டுக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பிளாக் சால்ட்டு கருப்பு உப்பு 1 டீஸ்பூனும் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போடலாம். ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். அதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெந்தயக்கீரையை நல்லா கசக்கின மாதிரி கொஞ்சம் லைட்டாக கையில் அப்படி கசக்கி போடுங்க. நல்ல டேஸ்ட் வரும், நல்ல ஸ்பைஸ், நல்ல ஸ்மெல் வரும். நல்லா அது டேஸ்ட் கொடுக்கும். அதையும் சேர்த்து பிச்சு போட்டுக்கோங்க கொஞ்சம் நசுக்கின மாதிரி. வெஜிடபிள்ஸுமே கட் பண்ணது எல்லாமே இதில் சேர்த்திக்கங்க. அது எல்லோ கலரில் கேப்சிகம் கூட இருக்குது, அதுவும் போடலாம். ரெட் கலர் கேப்சிகம் இதில் போடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் வைக்கலாம். வச்சா நல்லா இருக்கும். ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கணும் அதில், அப்போ நல்லாயிருக்கும், மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஒன்றொன்னா குத்துங்க. ஒவ்வொரு வெஜிடபிளாக இந்த மாதிரி குச்சி வந்து விற்கிறாங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், அங்கே வாங்குங்க. அது நல்லாயிருக்கும், நல்லா குத்துறதுக்கு வசதியாக இருக்கும், நல்லா நீளமாக இருக்கும். அதுதான் குத்துனா இதுக்கு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். Thank you.
எல்லாம் குத்திட்டு ஒன்று ஒன்றா இது குத்துனதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் இதை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றலாம், இல்லைன்னா பட்டர் கூட போடலாம். நல்லா சிம்மில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே மெதுவாக ரோஸ்ட் ஆகும் எல்லா பக்கமும், இல்லைன்னா இந்த மாதிரி பேன் வச்சு லைட்டாக எண்ணெய் தடவியும் வைக்கலாம். ஆனால் சிம்மில் வச்சிங்கன்னா தான் நல்லா ரோஸ்ட் ஆகும். அந்த ஸ்டிக் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் கம்பியில் கூட குத்தி நீங்கள் டைரெக்டாக கூட ஃப்ளேமில் காட்டலாம். தோசைக்கல்லில் போட்டுட்டு அதை எடுத்து குத்தி கூட நீங்கள் ஃப்ளேமில் டைரெக்டாக கூட காட்டலாம். நான் ரெண்டு விதமாகவும் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன், ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். எல்லாம் நல்லா சூப்பரான டேஸ்டான பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.